ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷு தமிழி. நம்ம இப்போது ஐஎல்இடி பேப்பரில் திருக்குறள்னு ஒரு டாபிக் இருக்குது நமக்கு. ஸோ திருக்குறள் பற்றின ஒரு சமரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு அதிகாரத்தை சிலபஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கலாம். திருக்குறளுக்கு ஒரு அழகான பேர் இருக்குது. அந்த பேர்லேயே அதோடய சிறப்பு மொத்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு. என்ன பேர்னா, உலக பொதுமறை. உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே இது பொதுவான விஷயமாக பொருந்தக்கூடிய வகையில் எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனுஷனும் அவன் லைஃப்பில் இதை ஃபாலோ பண்ணாவே போதும். திருக்குறளை படித்து அதை ஃபாலோ பண்ணுறவங்க லைஃப்பில் தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அண்ட் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வேர்ல்டில் இருக்க எல்லா பீப்புளுக்குமே பொதுவான கருத்தாக இருக்கும். அதனால தான் இதை உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க. இதை எழுதுனது திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு வேறு சில பெயர்களும் இருக்குது. ஐயன் திருவள்ளுவர், நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாப்புலவர், பெருநாவலர், இது மாதிரி இன்னும் நிறையா பேர் சொல்லிகிட்டே போகலாம். இவரோட ஒய்ஃப் பேர் வாசுகி. தென் திருக்குறளுக்கும் நிறையா பேர் இருக்குது. முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல், திருவள்ளுவம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறைன்னு இது மாதிரி நிறையா பேர்கள் இருக்குது. திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ மொத்தம் 1330 குறள் வெண்பாக்கள் இருக்குது. திருக்குறளை 3 மேஜர் டிவிஷன்ஸாக பிரிக்கலாம். அறம், பொருள், இன்பம். இங்கிலீஷில் தான் விர்ச்சியூ, வெல்த், லவ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதை தமிழில் தான் எழுதுனாங்க. அண்ட் 60 மேற்பட்ட மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 1840 ஃபர்ஸ்ட் டைம் இதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்தாங்க. அறுத்தப்பாலில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து, வான் சிறப்புன்னு ரெண்டு அதிகாரம் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ஆஃப் லார்ட் அண்ட் க்ளோரி ஆஃப் ரெயின். ஓகே, ஒவ்வொரு குறளாக சொல்லி அதோட மீனிங் மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும். அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். நான் லைனாக ஒவ்வொரு குறளோட விளக்கம் சொல்லிகிட்டே வரேன். விளக்கம் தெரிஞ்சதுன்னா போதும். நீங்கள் அந்த 10 குறளோட விளக்கம், ஒவ்வொரு க்வெஸ்சன், இப்போ அறத்துப்பாலில் கடவுள் வாழ்த்துனா அதை தனியாக கேட்பாங்க, மழையின் சிறப்புனா அதை தனியாக கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு குறளோட விளக்கம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். தென் இங்கிலீஷில் ஏதாச்சும் 2 குறளோட இங்கிலீஷ் லைன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நான் அதையும் ஒவ்வொரு குறள் சொல்கிறப்பவும் அதோட இங்கிலீஷ் குறள் என்னென்னு டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி ஒழுகு. எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் இல்லையா? ஓகே, எப்படி ஆங்கிற எழுத்து உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்கும் முதல் எழுத்தாக இருக்கோ, அந்த மாதிரி உயிர்கள் எல்லாத்துக்கும் முதன்மையாக அமைகிறது வந்து கடவுள் தான். என் கடவுள் தான் நம்ம எல்லாருக்கும் தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் குறளோட விளக்கம், ஒருத்தன் ரொம்ப நல்ல அறிவு பெற்று அவன் நல்லா படித்தவனாக இருந்தாலும் அவனுக்கு கடவுளை தான் மனசில் வச்சு வழிபட தெரியல, கடவுளை வழிபடுறதுக்கு தெரியல அப்படின்னா அவன் கற்ற கல்வியே பயனில்லாததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்டு குறள், கடவுளை தான் மனசில் மறக்காமல் நினச்சிட்டே இருந்து அவரை வழிபட்டுட்டே இருக்கவங்க வந்து நோயற்று வாழ்வாங்க. தென் அவங்க எந்த ஒரு மகிழ்ச்சி குறைவும் அவங்களுக்கு வராது. தென் ரொம்ப நாளைக்கு நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து குறள், விருப்பு வெறுப்பு இல்லாத இயல்புடையவர் கடவுள். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை எப்பவும் நம்ம வழிபட்டுட்டு வந்தால் தான் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. எதிர்காலத்தில் சப்போஸ் ப்ராப்ளம் வந்தாலும் சூரியனை பார்த்த பனி எப்படி டக்குன்னு உருகி போயிடும், அந்த மாதிரி உருகி நம்ம பிரச்சனைகள் நம்மளை விட்டு ஓடிடுங்கிறாங்க. நம்ம பல பிறப்புகள் எடுக்கிறோன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி பிறவிகள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்காமல் அது ஒரு எண்டுக்கு வரணும் அப்படின்னா, பிறவிகள் அறுபடணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா கடவுள் சரணடைஞ்சிடணும். எப்போவுமே அவரோட சிறப்புகளை பற்றியும் வச்சுட்டு நம்ம பண்ணுற எல்லாத்துலேயுமே கடவுள் நம்பிக்கையோடு சேர்ந்து பண்ணோம்னா நம்மளோட பிறவி அறுபடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து குறள், கடவுளை நினச்சி நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிச்சு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நோய் இல்லாத வாழ்வு நமக்கு இருக்கிறது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். நோய் இல்லாத வாழ்வு இருக்கும். தென் நீண்ட ஆயிலும் மகிழ்ச்சியும் நமக்கு எப்போவுமே இருக்கும். தென் செவன்த்து குறள்,
ஈடையினை இல்லாத இந்த கடவுளை நினச்சி வாழ்கிறவங்க வந்து மனக்கவலைகள் இல்லாமல் நிம்மதியான ஒரு லைஃப்பை வாழ முடியும் அப்படிங்கிறது செவன்த்து குரலோட அர்த்தம். தென் எயித்து குரல், பிறந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு துன்பம் வர்றது உறுதி தான். ஸோ துன்பம் வராமல் துன்பத்தை நீக்கிறது என்னன்னா நம்மளோட பிறவி இல்லாமல் நெக்ஸ்ட் பிறவி இல்லாமல் பார்த்துக்கிறது தான். ஸோ அப்படி நெக்ஸ்ட் பிறவி இல்லாமல் நம்ம இறப்புக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிறப்பு இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நமக்கு கடவுள் நினைப்பு ஒன்றே போதும். நெக்ஸ்ட் நைன்த்து குரல், நம்ம உடம்புலையே ரொம்ப உயர்வாக கருதப்படுற பார்ட் வந்து தலை. ஸோ அந்த தலை வந்து நம்ம தெய்வத்தை பார்த்து நம்ம தலை வணங்காமல் இருக்கிறோன்னா நம்ம இருக்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டென்த்து குரல், இறைவனை நினச்சி வாழ்கிறவங்க தான் வந்து இந்த பிறவி கடலை நீந்தி கரை சேருவாங்க. திருப்பி பிறப்பு இறப்புங்கிற இந்த சுழல் மாதிரியான விஷயத்தில் மாட்டாமல் அவங்க நீந்தி கரை சேருவாங்க. அப்படி இறைவனை பற்றின ஒரு சிந்தனை இல்லாதவங்க இந்த பிறவி கடல்லையே தான் நீந்தணும் அப்படிங்கிறது டென்த்து குரலோட மீனிங். நெக்ஸ்ட் வான் சிறப்பு, க்ளோரி ஆஃப் ரெயின். ஸோ இதில் ஒரு 10 குரல் இருக்குது, இதோட மீனிங்ஸையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குரல், இந்த உலகம் வந்து நிலை பெற்றிருக்க காரணம் என்னென்னா மழை வந்து தன்னோட கடமையிலேருந்து தவறாதது தான். மழை வந்து அமிழ்தம் மாதிரி, அமிழ்தம் உண்டவர் யாரும் இறக்கிறது இல்லை. அந்த மாதிரி இந்த பூமி நிலையானதாக இருக்குது, அண்ட் இங்கே இருக்க உயிர்களை மழை தான் காப்பாற்றுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு குரல். செகண்ட் குரல், சாப்பிட்ற எல்லாத்துக்கும் உணவாகவும் இருக்குது, உணவு உண்டாகிறதுக்கு வழிவகுக்கிறதும் மழை தான். இத்தகைய சிறப்பு வாய்ந்தது மழை மட்டும்தான். உணவை உண்டாக்கவும் முடியும், உணவாகவே தானும் அமைய முடியும்னா அது மழை மட்டும்தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் குரல், துன்பங்கள் எல்லாத்துலேயும் கஷ்டத்தில் எல்லாத்துலேயும் ரொம்ப கஷ்டமானது வந்து சாப்பாட்டுனால, பசி சாப்பாடு இல்லாமல் பசி கொடுமையில் கஷ்டப்படுறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தையே போக்க வல்லது மழை. ஃபோர்த்து குரல், சப்போஸ் மழை போயிச்சிருச்சு, மழை பெய்யவே இல்லைன்னா உழவர்கள் கண்டிப்பாக விவசாயம் செய்ய முடியாது. ஸோ உணவு எதுவும் இருக்காது. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், அது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு வந்து மழை எப்போவுமே நமக்கு வேணும். அண்ட் உலகை வாழ வைப்போர் உழவரே என்பது கருத்து. நெக்ஸ்ட் ஃபிஃப்த், மழைனால் வாழ வைக்கவும் முடியும், வாழ்வை கெடுக்கவும் முடியும். மழை இருந்தால் வாழ்வு உண்டு, மழை இல்லைன்னா வாழ்வு கெடும். மழை ஒரு அளவுக்கு மிஞ்சி வர்றப்போ அதுவும் வாழ்வை கெடுக்கும். ஸோ இப்படி ஒரு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியுங்கிற மாதிரி ஒரு சக்தி பெற்றது. தென் சிக்ஸ்த்து, வானத்திலிருந்து துளி மழை கூட பெய்யல அப்படின்னா பூமியில் ஒரு சின்ன புல் கூட பார்க்க முடியாது. அப்படி மழையே பொய்ச்சி போயிட்டா எல்லாமே வறண்டு போய் மனித உயிர்கள் எல்லாமே இல்லாமல் காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறது 6வது குரலோட கருத்து. தென் 7வது குரல், மேகம் வந்து கடல் நீர்னால் உருவாகுது. ஸோ அப்படிப்பட்ட மேகம் பொய்த்து போயிட்டா, மழை வராமல் போயிட்டா அந்த கடலே வற்றிடும். அந்த கடலே வத்தி போயிடும்னா அப்போ இங்கே இருக்க உயிர்களோட நிலைமை என்னாகும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்கிறாங்க. 8வது குரல், மழையே இல்லாமல் வறட்சி நீடிச்சதுன்னா தெய்வங்களுக்கு கூட பூஜையோ விழாக்களோ எதுவுமே நடக்காது. ஸோ தெய்வத்துக்கான காரியம் நடக்கணும்னால் கூட மழை கண்டிப்பாக வேணும், வறட்சி இருந்தால் அதுவும் நடக்காது. 9வது குரல், உள்ளொளி பெறுகிறதுக்கு தவம் வேணும். தென் தான தர்மமும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரெண்டுமே சப்போஸ் மழை இல்லைன்னா நடக்காது. தான தர்மங்கள் யாருமே செய்ய மாட்டாங்க. தவம் பண்ணோம்னா நிம்மதி ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சமாவது வேணும். ஸோ அதுவே இருக்காது. நம்ம எல்லாருமே நம்மளோட கடமைகளிலிருந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுவோம். தென் 10வது குரல், தண்ணீர் இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லை. மழை இல்லாமல் வறுமை தலை தூக்கும். வறுமை வந்துச்சுன்னா மனுஷன் வந்து பல தவறுகள் செய்கிறதுக்கு நேரிடும். மக்கள் ஒழுக்கம் மழையால் நிலைபெறும். இது 10வது குரலோட கருத்து. அவ்வளோதான் நமக்கு கொடுத்துருக்க 2 அதிகாரத்தோட கருத்துக்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எஸ்ஏஸ் எழுதிக்கலாம். நடுவில் ஏதாவது ஒரு இங்கிலீஷ் குரல் எழுதிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஆல்.